திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் சுமார் 2000 வருடம் பழமையானது. பிறவி நோய் தீர்ப்பதற்கும் அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமாகவும் இங்கு உள்ள கஜசம்ஹார மூர்த்திக்கு அமாவாசை நாட்களில் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைவதுடன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தமிழகத்தில் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலில் மட்டுமே ஒரே கல்லிலாலான கஜசம்ஹார மூர்த்தி சிலை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவிலில் 4 வீதிகளில் உள்ள பிள்ளையார்கள் மற்றும் அரசமரத்தடி பிள்ளையார் காளியம்மன் கோவில் ஆகிய சுற்று கோவில்களுக்கு காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 6ஆம் கால யாக பூஜை முடிந்து ராஜகோபுரம், கட்டகோபுரம், மூலவர் விமானம், அம்பாள் விமானம், அம்பாள் ராஜகோபுரம், வேதாரண்யேஸ்வரர், தியாகராஜர் விமானம் உள்ளிட்ட 27 விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரேசன், உதவி ஆணையர் மணவழகன், செயல் அலுவலர் முருகையன், திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வாலய உழவாரப் பணிக்குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை SP சுரேஷ்குமார் நேரடி மேற்பார்வையில் ADSP வெள்ளத்துறை, DSP சோமசுந்தரம், இன்ஸ்பெக்டர் கலனியப்பன் உள்ளிட்டோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். Thank you.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.